ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோட சேனலில் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அரை கிலோ வெளமீன் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூளில் நான் என்னெல்லாம் ஆட் பண்ணி நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இது கூட வந்து நான் தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம் வந்து அப்படியே ஊற விட்டுருங்க. நான் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த மிளகாத்தூள் வந்து அப்படியே அதோட நான் சேர்த்துருக்கேன். இது நல்லாவே வந்து கோட்டாகி உங்களுக்கு சேர்ந்துடும். ஸோ இதை வந்து நான் ஒரு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுற போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இது வந்து எந்த அளவுக்கு கோட்டாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவுக்கு கோட்டாக இருக்கணும். இப்போது நமக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மீன் எல்லாமே தயாராக இருக்குது. இப்போது ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் நான் வந்து எண்ணெயை சேர்த்துருக்கேன். நான் வந்து நல்லா டீப் ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக 3 டேபிள்ஸ்பூனுக்கு கூட நீங்கள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீன் துண்டுகளை வந்து உள்ளே சேர்த்துட்டேன். இது வந்து ரெண்டு பக்கமுமாக நல்லா பொரிஞ்சு உங்களுக்கு தயாராகணும். ஒரு சைடு இப்போ நல்லா பொரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து இன்னொரு சைடு திருப்பி விடுறேன். பாருங்கள், இப்போ ரெண்டு சைடுமே வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்சோ ரசம் சாதத்துக்கும் நம்ம சேர்த்து இதை வந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் பொரிஞ்ச எல்லா மீன்களையுமே வந்து இதில் நான் எடுத்துடுறேன். நான் ஆட் பண்ணியிருக்கிற இந்த மசாலா தூளில் வந்து வத்தல் 1/2 கிலோ, மல்லி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே வந்து 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒன்றா சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மிச்சம் இருக்கிற மீன் துண்டுகள் எல்லாத்தையும் இதே மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன். இதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸோ இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான இந்த மீன் வறுவல் வந்து தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.